நான் சிவப்பு கவுனி அரிசி வந்து கோழிக்கட்டை செய்ய போகிறாங்க, புது கோழிக்கட்டை. அதுக்கு வந்து நான் வந்து 1/4 கிலோ எடுத்துருக்கேன், 1/4 கிலோ எடுத்துருக்கேங்க. இதை வந்து வறுத்து மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். பொடி கோழிக்கட்டிக்கு 1/4 கிலோ எடுத்துருக்கேன் நான் கருப்பு கவுனி. எங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கொடுக்குவாங்க கருப்பு கவுனி அரிசி. ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க, பசங்களுக்கெல்லாம் நல்லா செஞ்சு கொடுங்க. இது வானலை வச்சுட்டு நான் இதை போட்டு அடுப்பத்து வச்சிடலாம். இப்போ வறுத்துக்கலாம். அதை தீந்திரக்கூடாதுன்னு நல்லா கவனமாக பார்த்து நல்லா வறுத்துக்கணும். அதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் நம்ம ரவா பதத்துக்கு உடச்சிக்கணும். இந்த 1/4 கிலோ கருப்பு கவுனிக்கு நான் 200 வெள்ளம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. தேங்காய் 1/2 முழி, இது வந்து பொரியிற சத்தம் கேட்குங்க நல்லா. இதை பாருங்கள், அப்படியே வெள்ளை வெள்ளையாக வெடிக்குது பாருங்கள். நல்லா அந்த வரப்படுற வாசம் வந்து ஒரு ஸ்மெல் வருங்க நல்லா. அந்த வரக்கிற ஸ்மெல்லு வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு ஸ்மெல் வருது, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சுட்டு மிக்சியில் அதெல்லாம் உடச்சிக்கலாம். நல்லா ரவா பதத்துக்கு உடச்சிங்கன்னா அது ரொம்ப பெருசு பெருசாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நைஸாக இருக்கணும். இப்போ நல்லா ஆரிச்சிங்க, சிவப்பு அரிசிங்க பாருங்கள், நல்லா அரிசி. இப்போ ஒரு ஜாடியில் மிச்சின் ஜாடியில் போட்டுக்கலாம். இப்போ இதில் 3 ஏலக்காய், இதில் 200 கிராம் வெல்லம், நல்லா ஒரு ஓட்டை ஓட்டிக்கலாம். இப்போ அரைச்சரைச்சி இதில் கொட்டிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் வந்து கொட்டிங்கன்னா, இப்போ இதுக்கு தேங்காய் கொஞ்சம் சால்ட்டு எல்லாம் போட்டுக்கலாம். தேவையான இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான கொஞ்சம் வித வித தண்ணி சுட வச்சுருக்கோங்க. இதில் 1 டம்ளர் தண்ணி மட்டுக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குங்க, கொஞ்சம் கதை கதை நம்ம கைக்கு இருக்கிற மாதிரி பொறுக்கிற மாதிரி இந்த தண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சுருக்கேன் நான் 1 டம்ளரு, தேவைப்படாத 1 டம்ளருக்கு இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வச்சுக்கலாம். 1 சிட்டிகே சால்ட்டு, 1/3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். அடுப்பில் வந்து இட்லி பானை வச்சு தண்ணியை சுட வச்சுக்கலாம். இப்போ தேங்காயும் நம்ம வந்து வெள்ளம் வந்து அதில் போட்டாச்சு. அந்த வெள்ளம் வந்து கிளீன் உள்ள வெள்ளம் தாங்க, நான் மண்ணுலாம் இல்லைங்க அந்த வெள்ளத்தில். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த சுடுதண்ணியை வந்து வித விதனு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பிசைஞ்சிச்சு. 1 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். 1 நிமிஷம் ஊறட்டும், அப்படியே நம்ம இட்லி தட்டாலே மூடி வச்சிடலாம். இப்போ 1 நிமிஷம் ஊறிச்சு இங்கே பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள், பிடிக்கிற அளவுக்கு இருக்குது பாருங்கள். இப்போ இட்லி பானையில் வச்சுக்கலாம். தண்ணி சூடாகிடுச்சு பாருங்கள், நல்லா தண்ணி சூடாகணும் இட்லி பானையில். இப்போ நம்ம கோழிக்கட்டையை வந்து பிடிச்சி பிடிச்சி வச்சிடணும். உங்களுக்கு எதுவுமே ஷேப்பில் வேணுனாலும் பிடிச்சி வச்சுக்கலாம். பசங்க ஸ்கூல் வர டைமில் உங்களுக்கு நெய் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பசங்க ஸ்கூல் விட்டு வர டைமில் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒட்டம்பொங்கல் ரொம்ப நல்லது இந்த கருப்பு கவுனி அரிசிங்க. இதெல்லாத்தையும் பிடிச்சாச்சுன்னா நான் ஒரு பால் பிடிச்சி வைக்கிறேன், ஒரு உருண்டை இங்கே வச்சுக்கிறேன். இப்போ துணியை வச்சு மூடி, நீங்கள் வந்து கலரை பார்க்காதீங்க. கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட தோணாது. நம்ம கலரை பார்க்காம இதில் என்னென்ன உங்களுக்கு சத்து இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். பிள்ளைகளுக்கு கொடுத்தா ஆரோக்கியமானது இது. இதை வந்து இதுமாரி அவிச்சிட்டு எண்ணெயே இல்லாமல் நம்ம அவிச்சிட்டு விட்டுலாம். மூடியை போட்டு மூடி
ஒரு 5 நிமிஷம் ஆகும், இல்லைனா 5 நிமிஷம் இல்லைனாங்க 3ங்க, 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்குங்க. நீங்கள் அவங்கவுங்க அடுப்புக்கு ஏற்ற மாதிரி இது கொழுக்கட்டை வேகுது. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை வெந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு நான் வந்து 4 நிமிஷம் வச்சுருக்கேன், 3 இல்லைனா 4 5, இது 3 ஏதாவது வச்சுக்கோங்க ஒரு நிமிஷத்தை. இப்போ அடுப்பு வந்து ஐயில் வச்சுக்கலாம். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்க கலரு, பார்க்குறதுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ தண்ணி தெளித்து எடுத்துக்கலாம். நல்லா ஆற விடுறேன், ஆற விட்டுட்டு எடுத்துக்கலாங்க தடுப்பரிசி. இப்போ நல்லா ஆறட்டும், ஆறு நம்பரை நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிடலாம் வருங்க. நம்ம இது மாதிரி உடச்சி வச்சுக்கிட்டா நம்ம பசங்க கேட்குறப்ப நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த கருப்பு கவுனி அரிசிங்க எங்கே இப்போ எல்லாம் கிடைக்குதுங்க, இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். எண்ணெயில் பொரித்து கொடுக்காம இதுமாரி ஆவியில் வேக வச்சு கொடுங்க. இந்த கருப்பு கவுனி கோழிக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.